இப்படி இப்படிதான் இறங்கி இப்படிதான் இங்க இருக்க பாட்டு இப்படி போறது நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா அது ப்ரெஸ் பீப்புள் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் ஃபாரின் குத்தாச்சா சம்பத்தே ஓகே அப்படியே கூட்டம் சார் ஆ அப்படியே வாங்க நான் அங்கே போயிடலாம் அஞ்சே நம்பர் போயிடலாம் தமிழ்நாட்டில் சமீப காலமாக முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகள் கொண்ட வண்ணம் உள்ளது பள்ளிப்பட்டினம் தென்காசி வேலூர் என மூன்று பள்ளிவாசல்கள் மீது கற்களை வீசுவதும் அங்கு இருப்பவர்களை தாக்குதல் நடத்துவதும் கொண்ட வண்ணம் உள்ளது குறிப்பாக வந்து பள்ளிப்பட்டினத்தில் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வேட்பாளராக இருந்த கருத்து என்கின்ற முருகானந்தம் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு நான்கு இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த கொலைவெறி தாக்குதலில் அந்த பாதிப்புக்குள்ளான நான்கு இளைஞர்களும் இன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர், தீவிர சிகிச்சையில் இருக்கின்றனர். ஆனால் காவல்துறை வந்து தமிழக காவல்துறை வந்து மோர வஞ்சனையான நடவடிக்கையை எடுத்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளான அந்த இளைஞர்களையும் அந்த இளைஞர்களை சார்ந்தவர்களையும் கைது செய்வதிலே குறியாக இருக்கின்றதே தவிர அந்த பாதிப்புக்குள்ளாக்கிய அந்த நபர்கள் மீது இதுவரையில் ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. அதே மல்லிப்பட்டினத்தில் ஒரு வணக்க வழிபாடான தர்காவை வந்து கொடுமையான தாக்குதல் நடத்தி இடிச்சே போட்டிருக்காங்க, முக்கால்வாசி இது இடிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொந்தமான படகுகளை வந்து எரித்தும் ஹோல்ஸ் போட்டும் தண்ணியில் வந்து முழுகடித்து உள்ளார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க் மீது வந்து தாக்குதல் நடத்தி அந்த பெட்ரோல் பங்கினுடைய உரிமையாளர்களை கடுமையாக தாக்கி சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொள்ளையடிக்கப்படும். அப்போது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தென்காசியிலும் வேலூரிலும் நடந்திருக்குது. இவ்வளவு சம்பவத்திலேயே வந்து காவல்துறை ஒரு சிறிய எஃப்ஐஆர் கூட போடல, எல்லா இடத்துலையும் சிஎஸ்ஆர் மட்டும் முதல் தகவல் அறிக்கை மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இந்த காரணம் காட்டி இந்த மல்லிப்பட்டினத்தில் மறுபடியும் இந்த இளைஞர்கள் முஸ்லீம்கள் ஏதாவது செய்ய போகிறாங்களா என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 35 இஸ்லாமிய இளைஞர்களை வந்து கைது செஞ்சுருக்காங்க. சில இளைஞர்களை வந்து தேடுறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் வீடுகளில் போய் தேடிட்டு தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றார்கள். இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இதை வந்து உடனே தமிழக அரசு தலையிட்டு தமிழக காவல்துறைக்கு உத்தரவு போட்டு இதை தடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதனுடைய பிரதிபலிப்பு என்பது ஒரு நீதி மறுக்கப்படும் பொழுது நிச்சயமாக வந்து என்ன அந்த இளைஞர்களுடைய மனநிலை மாற்றப்படும். அதுக்கு தமிழக காவல்துறை துணை போகக்கூடாது என்பது இந்திய தேசிய கட்சியினுடைய அன்பான கோரிக்கை.